வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிவிசி பைப் வயரிங் பண்ணுறதுக்கு தேவையான பைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா பிவிசி மெட்டீரியல்லையும் கிடைக்குது, ஹெச்டிபின்னு சொல்லிட்டு ஹை டென்சிட்டி பாலியெத்திலின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் பிளாக் கலரில் இருக்கும் இந்த ஹெச்டிபி பைப்பு. வந்து இதோட சைஸு 3/4 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி சைஸில் கிடைக்குது. அதுக்கு மேலே எவ்வளோ நாள் இருக்குது, நம்ம வீடுகளுக்கு அதிகபட்சம் நம்ம 1 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். என்னோடய ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் பைப்பும் 1 இன்ச் பைப்பும் யூஸ் பண்ணலாம். மெயின் லைனுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 1 இன்ச் பைப்பும், டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா 3/4 இன்ச்சும் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. இதில் ரெண்டு டைப்பில் இருக்குது. இந்த பிளாக் கலர் ஓஸ் பைப்பை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் ஒரு ஜாயிண்ட் வராது. ஒரு ரன் த்ரூ பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரம் போர்டு டு லைட்டு வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா த்ரூவாகவே எந்த ஒரு ஜாயிண்ட்டு பெண்டு இல்லாமல் கொண்டு போயிடலாம். ஜாயிண்ட் பெண்டு யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம ஒயர் புல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகும், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். இந்த ஓஸை பொறுத்தளவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கருப்பு ஓசு. அதே மாதிரி நீங்கள் சீலிங்கில் காங்கிரீட் டைமில் பைப் போடுறதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் பிவிசி பைப் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உடஞ்சிருச்சு அப்படின்னா அது வழியாக வந்து காங்கிரீட்டு சிமெண்ட்டு கலவையாக வந்து பைப்புக்குள்ளே போய் அடைச்சிக்கும். இப்படி அடைக்கும்போது திருமணமாக வயரிங்லாம் பண்ணுற டைமில் வயர் த்ரூ பண்ணதுக்காக ஸ்ப்ரிங்கு உள்ளே போட்டு தள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த பைப் வந்து பிளாக் ஆகிருக்கும், யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் வருது. பிளாக் கலர் ஹெச்டிபி பைப்பு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. இதில் இது பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த டெப்த்து பாக்ஸ் அப்படின்ட்டு நம்ம சீலிங்கில் வைக்கிறோம். இந்த டெப்த்து பாக்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த டெப்த்து பாக்ஸ் வந்து சீலிங்கில் வைக்கிறதுனால நம்ம சீலிங்கோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு தான் காங்கிரீட் இருக்கும். இந்த டெப்த்து பாக்ஸோட திக்னஸ் இல்லை டெப்த்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு வரைக்கும் வந்துடும். இப்போது க்ரௌண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த பாக்ஸ் பயன்படுத்துனீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு காங்கிரீட் மட்டும்தான் உங்கள் சீலிங்கோட திக்னஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த பாக்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த டெப்த்து பாக்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து எப்படி ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி டெப்த்து பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஸ்பாட் லைட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து சர்ஃபேஸ் மவுண்ட் ஸ்பாட் லைட்டுக்கு வந்து நீங்கள் போகலாம். அந்த லைட் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த காங்கிரீட்டோட திக்னஸ் வந்து கம்மியாகாது. சர்ஃபேஸ் மவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த வயரிங் பைப்பிலேருந்து 2 வயர் மட்டும்தான் வெளியில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சர்ஃபேஸ் மவுண்ட் லைட்டை பார்த்தீங்கன்னா சீரிங்கில் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இந்த டெப்த்து பாக்ஸும் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. நீங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு க்ரௌண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் அந்த ஃப்ளோர் இருக்கிற இடத்துல நீங்கள் டெப்த்து பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டெரஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறது ரெக்கமெண்டட் இல்லை. அதே மாதிரி ஃபேன் பாக்ஸும் அதே தான், சேம் டெப்த்து பாக்ஸோட சைஸுக்கு ஃபேன் பாக்ஸோட சைஸும் வந்துடும். ஸோ அதனால் அதுவும் ரெக்கமெண்டட் கிடையாது. அப்போ ஃபேன் எப்படி ஹேங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் எஸ்எஸில் ஹூக்ஸ் இருக்குது, அந்த ஹூக்ஸ் வாங்கி பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் மேலே காங்கிரீட் டைமில் வந்து ரிபார் போட்டிருப்பாங்க, காங்கிரீட் கம்பி கட்டியிருப்பாங்க, அந்த கம்பி கூடவே இந்த எஸ்எஸ் ஊக்கையும் வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஊக்கை வந்து வளர்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. சீலிங்கில் வந்து லீக் ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த ஊக்கில் தான் இப்போ சொல்லிகிட்ருக்குறோம். இந்த ஊக்கு வந்து நீங்கள் கம்பி கட்டும் போதே கம்பியிலே கட்டி கீழே கொண்டு வரணும் இந்த ஊக்கு. அதுக்கப்புறம் காங்கிரீட்லாம் போட்டதுக்கப்புறம் சீலிங் வந்து நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்னர் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேன் ஊக்கு வந்து அந்த காங்கிரீட்லேயே பண்ணக்கூடிய ஊக்கிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து இதில் இருக்காது. இந்த ட்ரில் பண்ணி பண்ணுற ஊக்கு வந்து நாட் ரெக்கமெண்டடு. ஸோ அதனால் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னே வந்து நீங்கள் இந்த ஊக்கு விஷயங்கள், டெப்த்து பாக்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டு பாக்ஸ், சுவிட்ச் பாக்ஸ் செலெக்ஷன் பண்ணுறது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் பாக்ஸ் வந்து இன்றைக்கி 2 டைப் ஆஃப் பாக்ஸில் கிடைக்குது. மரக்கட்டை போர்டும் இருக்குது, ஸ்டீல் போர்டும் இருக்குது.
நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி போர்டு வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே தகுந்தவாறு இன்றைக்கி வந்து சுவிட்சஸ், அதோடய ஃபேஸ் பிளேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கடைகளில் கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இந்த மரபோர்டு வந்து கொஞ்சம் இதோடய லைஃப் வந்து கொஞ்சம் கம்மி தான். மரபோர்டு வந்து எப்போவுமே வந்து கரையான் பிரச்சனை இருக்கும், தண்ணி இருக்குது. இப்போ சில சுவர் வந்து பக்கத்து சுவர் மண் சுவராக இருக்கலாம், பழைய காலத்து வீடுகள் அந்த மாதிரி இடத்துல. இப்போ நீங்கள் வந்து உங்கள் சுவருக்குள்ளே நீங்கள் வந்து மரக்கட்டை போர்டை வச்சு நீங்கள் கட்டியிருப்பீங்க அப்படின்னா அதில் வந்து கரையான் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டெர்மைட் வந்துடும். அந்த டெர்மைட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒர்க்கை கரையான் மருந்து ஏதாவது அடிச்சுட்டு இந்த மரபோர்டு வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா அது எப்போ வரும் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து ஸ்டீல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்டீல் பாக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அந்த பாக்ஸை இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம், ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பாக்ஸை அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அலைன்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது மரபோர்டில் வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்குது, அப்படி இப்படி இருக்குது அப்படிங்கும்போது, நீங்கள் ஃபேஸ் பிளேட்லாம் முறுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப் டவுன் வந்தது அப்படின்னா அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீல் பாக்ஸை பொறுத்த அளவில் அப் டவுன் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதில் இருக்கும் அப் டவுனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஃப்ளஷ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 mm வரைக்கும் தான் இருக்கும், ரொம்ப வேரியேஷன் இருக்காது. ஸோ அதனால் ஸ்டீல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ப்ளிட் லெவல் ரசமட்டம் வச்சு அதை பார்த்துருங்க. ரசமட்டம் வச்சு பார்க்காம நீங்கள் வந்து ஸ்டீல் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணாதீங்க. அப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் பிளேட்லாம் சுவிட்செலாம் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு க்ராஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்டீல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ரசமட்டம் வச்சு பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயர்ஸ் தேர்ந்தெடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஃபயர் ரேட்டட் வயர்ஸாக தேர்ந்தெடுங்க, அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா நான் ஃபயர் ரேட்டட் வயர்ஸும் மார்க்கெட்டில் கிடைக்குது, ஃபயர் ரேட்டட் வயரும் கிடைக்குது. ஃபயர் ரேட்டடுக்கும் நான் ஃபயர் ரேட்டடுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. ஒரு காயில் ரேட்டில் பார்க்கும்போது ஒரு 200 ரூபா வரைக்கும் தான் வித்தியாசம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஃபயர் ரேட்டட் வயரை வாங்குங்க. ஏன் ஃபயர் ரேட்டட் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் ரேட்டட் வயர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபயர் ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கும்போது ஃபயரை வந்து கண்டக்ட் பண்ணாது, அதிகமாக கொண்டு போகாது, அது வந்து ஃபயரை அணைச்சிரும். வேறு எப்படி ஃபயர் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 amps தாங்குகிற மாதிரி ஒரு வயர் வந்து நீங்கள் த்ரூ பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய்ட்டுருக்கீங்க. அந்த 6 amps வயரில் வந்து நீங்கள் வந்து லோடு அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க. 6 amps பதிலாக வந்து ஒரு 18 amps ஃப்ளோ ஆகுது அப்படிங்கும்போது அந்த வயர் வந்து ஹீட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வயரில் அந்த இன்சுலேஷன் வந்து கெப்பாசிட்டி இருக்காது அந்த ஹீட்டை தாங்குகிற அளவுக்கு. அப்போ அந்த இன்சுலேஷன் வந்து மெல்ட் ஆகிடும், மெல்ட் ஆகிட்டு பக்கத்தில் இருக்க வயரையும் ஹீட்டில் வந்து அந்த வயரோட இன்சுலேஷனும் மெல்ட் ஆகும். அது மெல்ட் ஆகும்போது என்னாகும், ரெண்டு வயர் வந்து ஷார்ட் ஆகும், ஷார்ட் ஆகிட்டு ஃபயர் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து வயரை சூஸ் பண்ணும்போது ஃபயர் ரேட்டட் வயராக சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கலரிங் வந்து ரொம்ப முக்கியம். 3-phase பயன்படுத்துகிறவங்கலாம் கலர் கோடை ஃபாலோ பண்ணுங்கள். சிங்கிள் ஃபேஸ் பயன்படுத்துகிறவங்களும் ஃபேஸ்க்கு வந்து ரெட்டு தான் கொண்டு போனீங்க, ரெட்டே கொண்டு போங்க. நியூட்ரல் பிளாக்னால் பிளாக்கே கொண்டு போகணும். க்ரீன் வந்து எப்போவுமே எர்த்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். ப்ளூ கலர் ஒயர் வந்து இன்வெர்ட்டருக்கு பயன்படுத்திகிட்ருக்குறோம். ஓகேங்களா, 3-phase ஒயரிங்லையும் இதே தான். RYB 3 கலரு, ரெட்டு, எல்லோ, ப்ளூ. நியூட்ரலுக்கு வந்து பிளாக் கலர், அப்புறம் எர்த்துக்கு வந்து க்ரீனு. க்ரீனில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 2 yellow லைனிங் இருக்கும், அந்த மாதிரி வயர் இப்போ வருது, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வயர் செலெக்ஷன், கலர் கோடு இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். அது நீங்கள் எந்த பிராண்டை எடுத்தாலும் சரி, அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்சஸ்ஸை பொறுத்தளவில் இன்றைக்கி எல்லாருமே வந்து மாடுலர் சுவிட்சஸ் தான் பண்ணிகிட்ருக்குறோம். நார்மல் சுவிட்சஸ் வந்து லைஃப் லாங்காக இருக்கும், ஆனால் அது வந்து லுக்கு வைஸில் பார்க்கும்போது அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாருமே இப்போ இன்றைக்கி வந்து மாடுலர்னு போகிறோம். நீங்கள் அப்படி மாடுலர்னு போகும்போது வாங்கலாம், அதுலேயும் மாடுலர்லேயுமே நல்ல குவாலிட்டியான சுவிச்சஸ் கிடைக்கிது. ஸோ அது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தவாறு அதோடய ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைஃப் லாங்காக இருக்கும். நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது அந்த கிளிக் சவுண்டுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், நல்ல வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். லோக்கல் சுவிட்சுக்கும் ஒரு கொஞ்சம் ஹை எண்டு சுவிட்சுக்கும் உள்ள வித்தியாசம் அதில் வந்து தெரியும். ஸோ மாடுலரை பொறுத்தளவில் கொஞ்சம் ஹை எண்டு பண்ணுங்கள், அது ரெக்கமெண்டட். லோக்கல் சுவிட்ச் இந்த 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி 18 ரூபாயிலேருந்து சுவிச்சஸ் இருக்குது, அந்த சுவிச்சஸ் வந்து அவ்வளோ லைஃப் இருக்காது. அப்புறம் இதுதான் வந்து லைட் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய எல்இடி லைட்டு. இது தான் இந்த முதல்ல இருக்கிற படத்தில் இருக்கக்கூடிய லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் டைப்பு. இது வந்து பாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
இந்த ஸ்ப்ரிங்கை மேலே தூக்கிட்டு நீங்கள் வயர் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு பாக்ஸில் தூக்கி மாட்டி விட்டிங்கன்னா போதும், அது மேலே நின்றுக்கும் ஸ்ப்ரிங் டென்ஷனில். ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் லைட்டு. இதுக்கு வந்து நீங்கள் பாக்ஸ் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பைப்பு போட்டுட்டு அந்த பைப்பிலேருந்து வரக்கூடிய ரெண்டு வயர் மட்டும் கீழே வந்தால் போதும், இதில் இருக்கிற வயரை அதில் ஜாயின் பண்ணிவிட்டு சீலிங்கில் ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி பண்ணிக்கலாம். இந்த லைட்டு சர்ஃபேஸ் மவுண்ட் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 3 வாட்ஸில் இருந்து ஒரு 18 வரைக்கும் கூட இருக்குது, அதனால் இந்த லைட் வந்து ரெக்கமெண்டட். சர்ஃபேஸ் மவுண்ட் லைட்டு, பாக்ஸ் லைட் வந்து அதிகமாக பயன்படுத்தாதீங்க. ஏதாவது உட்டன் ஒர்க் இருக்குது இன்டீரியரில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபால் சீலிங் பண்ணிவிட்டு பயன்படுத்துறதுல இந்த மாதிரி ஸ்ப்ரிங் லைட் பயன்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க்கில் பயன்படுத்தும் போது இதை பயன்படுத்தலாம். இந்த சர்ஃபேஸ் மவுண்ட் வந்து நீங்கள் பாக்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த கேபிள் வயரிங் பண்ணிவிட்டு அந்த வயரோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. அது நம்ம வீடுகளில் பெரும்பாலும் பண்ணுறதில்ல, இண்டஸ்ட்ரியில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இது யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சுவிட்சில் ஒரு வயரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிப்போம், அதில் இருக்கக்கூடிய அந்த செம்பு கம்பி பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம அதில் இருக்கிற கம்பிகள் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக முறுக்கி அதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் அதுலேருந்து ஒரு ரெண்டு கம்பி வெளியில் தெரிஞ்சிட்ருக்குது, வெளியில் கனெக்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து வெளியில் இருக்குது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸுங்கும் போது போர்டில் கை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய வயரில் ஏதாவது லூஸ் காண்டாக்ட், அந்த வயர் எங்கேயாவது கொஞ்சம் இன்சுலேஷன் நீளமாக கட் பண்ணிட்டோம் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் கூட போய் டச் பண்ணி ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு வந்து லெக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி டிபி பாக்ஸ், சிங்கிள் ஃபேஸ்க்கு வந்து சின்ன பாக்ஸ் ஆட்டிருக்கும், 3 ஃபேஸ் பாக்ஸ் வந்து பெரிய பாக்ஸ் ஆட்டிருக்கும். மோஸ்ட்லி இப்போ கட்டுற வீடுகளில் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா சப் சர்க்கியூட் பிரித்து டிவி பாக்ஸ் மூலமாக தான் சப்ளை வந்து பிரித்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் டிவி பாக்ஸும் வாங்கும்போது நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் பிராண்டாக பார்த்து வாங்குங்க. துருப்பிடிக்காத மாதிரி இருக்கணும் டிவி பாக்ஸ், ஏன்னா நம்ம லோக்கலில் கிடைக்குது அப்படிங்கிறக்காக ஒன்று வாங்கி வச்சுட்டு அது வந்து நீங்கள் வீடு கட்டி அது பிளாஸ்டரிங் பூச்சி வேலைலாம் முடிக்கும் போது நீங்கள் தண்ணிலாம் யூஸ் பண்ணுவீங்க க்யூரிங்காக, அப்போ அந்த தண்ணிலாம் உள்ளே இருக்கும்போது அது வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல பிராண்டட் குவாலிட்டி பாக்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரஸ்ட் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் டிபியில் பயன்படுத்தக்கூடிய எம்சிபி அப்புறம் ஆர்சிசிபி, அதை பற்றி பார்க்கலாம். எம்சிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சப் சர்க்கியூட் பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சப் சர்க்கியூட்டில் ஃபுல்லாகவே பயன்படுத்தக்கூடியது எம்சிபி. ஒவ்வொரு சப் சர்க்கியூட்டுக்கும் ஒரு ஒரு எம்சிபி போட்டிருப்போம், அது ரேட்டிங்ஸும் வேறு மாதிரி இருக்கும். 6 ஆம்ப்ஸில் இருந்து நம்ம எம்சிபி பயன்படுத்திகிட்ருக்கிறோம். இப்போ ஒரு லைட்டிங் லோடுக்கெலாம் 6 ஆம்ப்ஸ் பயன்படுத்துவோம், ஒரு பவர் சர்க்கியூட்டாக இருந்தனா 16 ஆம்ப்ஸ் பயன்படுத்துவோம், 10 ஆம்ப்ஸில் எம்சிபி இருக்குது. இந்த மாதிரி அது நம்ம சர்க்கியூட் ரேட்டிங்க்கு லோடுக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து இந்த எம்சிபி பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. இந்த எம்சிபிக்கெலாம் முன்னே வந்து ஆர்சிசிபி பயன்படுத்தணும் கம்பல்சரியாக, ரெசிடியல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர். ஓகேங்களா, இந்த ஆர்சிசிபி வந்து சிங்கிள் ஃபேஸும் இருக்குது 3 ஃபேஸும் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் ஃபேஸில் வந்து ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் கொடுத்தா போதும். இதில் வந்து ஆர்சிசிபிக்கு இன்புட் வந்து மேலே டாப்பில் கொடுத்து அவுட்புட் வந்து பாட்டமில் எடுக்கணும். 3 ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஆர்ஒய்பி நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிசிபி இருக்குது. இந்த ஆர்சிசிபியை பொறுத்தளவில் டெஸ்ட் பட்டன் டீன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், எம்சிபியில் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியாது. இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படின்னா டெஸ்ட் பட்டன் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் அந்த ஆர்சிசிபி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதில். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவர்ஸ், இப்போ வரக்கூடிய லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து எல்இடி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு பல்பு யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், அப்புறம் டியூப்லைட் காயில் டியூப்லைட் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்இடி பல்பு எல்இடி டியூப்லைட் பயன்படுத்துகிறோம். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எனர்ஜி சேவர். வீடுகளில் வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்இடிஸே பயன்படுத்துங்க, உங்களுக்கு கரண்ட் செலவும் மிச்சமாகும், எனர்ஜியும் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. ஸோ எல்இடி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்வெர்ட்டர் செலெக்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் லோடுக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்வெர்ட்டர்லேயும் கெப்பாசிட்டிஸ் நிறைய இருக்குது, 800 வோல்ட் ஆம்பியர், 900 அந்த மாதிரி இருக்குது, 1000 இருக்குது, 1100 இருக்குது, 1200 இருக்குது. பேட்டரிலையும் பார்த்திங்க அப்படின்னா 150 ஆம்பியர் ஹவர் இருக்குது, 160 ஆம்பியர் ஹவர் இருக்குது. அது நீங்கள் லோடு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் இன்வெர்ட்டரை சூஸ் பண்ணுங்கள். என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா மினிமம் 1100 வோல்ட் ஆம்பியரில் இன்வெர்ட்டரும் 150 ஆம்பியர் ஹவரில் பேட்டரியும் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீடு ஃபுல்லாக ஒரு லைட்டு
ஒரு பல்பும் ஒரு ஃபேனும் வந்து நீங்கள் சப்ளை கொடுக்கலாம். நல்ல கெப்பாசிட்டி, அது லோடுக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து எர்த்திங். இப்போ நம்ம வீட்டோட சப்ளை எல்லாமே வயரிங்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா எர்த்திங் வந்து ஒவ்வொரு சப் சர்க்யூட்டில் இருந்தும் க்ரீன் வயர் பயன்படுத்தியிருப்போம். டிவி பாக்ஸில் வந்து எர்த் லிங்க் இருக்கும், எர்த் லிங்க்கு கொண்டு வந்திருப்போம். அந்த எர்த் லிங்க்லேருந்து மெயின் எர்த்தை கொண்டு வந்து நம்ம வீட்டோட எண்டில் மீட்டர் பாக்ஸ் கிட்டே கொண்டு வந்துட்டு எர்த் பைப்பு எர்த் ராடு காப்பர் ராடு தான் அடிக்கணும். காப்பர் பயன்படுத்தி அந்த எர்த் ராடு அடிச்சுட்டு அதில் வந்து க்ரீன் வயரை வந்து கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு எர்த்திங் சிஸ்டம். நீங்கள் ஆர்சிசிபி பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்சிசிபி வந்து அடிக்கடி ட்ரிப் ஆகும், எர்த் இல்லைனா கூட ப்ராப்ளம் ஆகும். அதனால் எர்த்து வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எர்த்து வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கணும், நம்ம வீட்டில் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.